Hi friends, in the video la namba mathematics simplification rules paaka porom. Adha or max sums la vandu namba eppadi solve pandrathu. Adhu solve pananna basic ah enakku enna na rules therinjirukano, formulas therinjirukano அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இது கண்டிப்பா தெரியணும். எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது கண்டிப்பா தெரியணும். இது தெரிஞ்சாதான் மேக்ஸோட சம்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். சோ எப்பவுமே மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிவனை எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த கிவன் டேட்டாவை அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை. சோ அதை வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது, சோ பிளஸ் ரூல், மைனஸ் ரூல், அப்புறம் மல்டிபிளிகேஷன், டிவிஷன் ரூல், சோ இந்த மாதிரி பேசிக்கா நமக்கு நிறைய சிம்பிளிபிகேஷன் ரூல்ஸ் இருக்கு. சோ அது தெரிஞ்சாதான் நம்ம மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷனே பண்ண முடியும். சோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைன் ரூல். சைன் ரூல்னா ஒரு பிளஸ் நமக்கு ரெண்டு சைன் இருக்கு, ஒண்ணு வந்து பிளஸ் இன்னொன்னு வந்து மைனஸ். சோ எந்த நம்பர் எடுத்துட்டாலும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், சோ மைனஸ் நம்பர், பிளஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணலாம். சோ அப்போ சைன்ன்றது ஒரு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த சைன் ரூல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அடிஷன் இல்ல சப்ராக்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா அப்ப நம்ம அடிஷன் இல்ல சப்ராக்ஷன் பண்ணும் போது சோ ரெண்டு நம்பரும் சேம் சைன்ல இருந்துச்சுன்னா ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க ஆடோ சப்ட்ராக்டோ பண்றீங்க அப்படின்னா ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் அந்த ஆட்ல சப்ட்ராக்ட் பண்ற ரெண்டு நம்பரும் சேமா இருந்தா ஆட் பண்ணணும். சேம் சைன், அதாவது ரெண்டு நம்பருமே பிளஸ் ரெண்டு நம்பருமே மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். அப்படி இல்ல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ், அதாவது நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் சைன்ல இருக்கு, ஆப்ரேட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் சைன்ல இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ ஆக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். சோ சேம் சைன்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் சைன்ல இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சைன் அந்த ரிசல்ட் வருது இல்ல, இந்த கண்டுபிடிக்கிற ஆன்சரோட சைன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் என்னவோ அதோட சைனை நம்ம போட்டுக்கணும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோனா ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்னா சேர்ந்துப்பாங்க. ஓகேவா, இப்ப நம்ம ஒரே மாதிரி இருந்தோம்னா ஒன்னா சேர்ந்துப்போம். சோ நம்மளோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னா சேர்ந்துப்போம். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்க, அதனால ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க ஆட். டிஃப்ரெண்டா இருந்தா பிரிஞ்சிருவாங்க. சோ டிஃப்ரெண்டா இருக்காங்க பிரிஞ்சிருவாங்க. சோ இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சம்ல ஆட் இல்ல சப்ராக்ட் பண்றீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க, டிஃப்ரெண்டா இருந்துன்னா சப்ராக்ட் பண்ணுங்க. பண்ணும் போது எது வின் ஆகும், யாரு பெரியவனோ அவன் வின் ஆகும். இப்போ பிக்கஸ்ட் நம்பர் சைன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இப்ப எக்ஸாம்பிள் பாக்கலாம். இப்ப பிளஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டு நம்பரும் டூவும் ஃபோரும் பிளஸ்ல இருக்கு. சோ ஆட் பண்ணி பிளஸ் சைன் போடணும். ஓகேவா, சோ டிஃபரன்ஸ் சைன்லயும் ரெண்டு நம்பரும் சேம் சைன்ல ஒரே சைன்ல இருந்தா ஆட் ஆயிப்பாங்க, பெரியவன் வின் ஆகிடுவான். சோ ஆட் ஆகுறேன் மைனஸ் சிக்ஸ். ஓகேவா, டூ சிக்ஸ். இப்போ இங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி ஏன்னா ரெண்டு நம்பரும் டிஃபரன்ஸ் சைன்ல இருந்துச்சுன்னா சப்ராக்ட் அண்ட் பிக்கஸ்ட் நம்பர் சைன். ஓகேவா, சோ இப்ப இங்க டூவும் ஃபோரும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா டூ வருது, பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபோர், சோ மைனஸ் டூ ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் மைனஸ் டூ பிளஸ் ஃபோர். இப்ப இங்க வந்து ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து பிளஸ் ஃபோர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ண போறோம். சோ டூ மைனஸ் ஃபோர், சோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, ஏன்னா டூ மைனஸ் போர்ல டூ வந்து பிளஸ் ஆயிடும், போர் வந்து மைனஸ் ஆயிடும். சோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் சைன்ல இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன், பிக்கஸ்ட் வந்து போரு, சோ மைனஸ் டூ. புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன மைனஸ் பண்ணும்போது ஒரு சின்ன இருக்கு, ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் போர், சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் போர், சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். சோ மைனஸ் டூ பிளஸ் போர், சோ மைனஸ் டூ பிளஸ் போர் தான் நீங்க பண்ணணும். சோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் போர். ஓகேவா, சோ மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும், டூ பிளஸ் போர் வந்து சிக்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் டூ மைனஸ் போர் ரெண்டுமே மைனஸ் இருக்கு, சோ ஆட் பண்ணி மைனஸ் சைன். சோ நல்லா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி இருந்தா சேர்ந்துப்பாங்க, வேற வேற மாதிரி இருந்தா பிரிஞ்சுப்பாங்க, பிக்கஸ்ட் நம்பர் சைன். சோ இதுதான் வந்து சைன் ரூல் வந்து அடிஷன் சப்ராக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் மல்டிப்ளை டிவைட்ல ஆக்ஷன் மாறாது, மல்டிப்ளைனா மல்டிப்ளை தான் பண்ணுவோம், டிவைட்னா டிவைட் தான் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து சேமா இருந்தா சேர்ந்துப்பாங்க, டிஃபரெண்டா இருந்தா சப்ராக்ட் ஆயிப்பாங்க. ஓகேங்களா, சோ பட் மல்டிப்ளை டிவைட்ல சைன் மட்டும் தான் மாறும். சோ ரெண்டு நம்பரும் வந்து சேம் சைன்ல இருந்துச்சுன்னா அதே மாதிரிதான், ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட், ஆட்னா பிளஸ். சோ ரெண்டு பேரும் சேம் சைன்ல இருந்தா பிளஸ்,
டிஃபரன்ஸ் சைன்ல இருந்தா மைனஸ் ஓகேவா. சோ ஆன்சர் வந்து ஒன்னேதான் இருக்க போதும். எயிட் ஃபோர் ஆர் வந்து நமக்கு 32 தான், எப்பவுமே எயிட் ஃபோர் ஆர் நமக்கு என்னதான் 32 தான். 8 divided by 4 வந்து 2 தான் ஓகேவா. சோ சைன் மட்டும் தான் வரும், ரெண்டுமே பிளஸ் ஆ இருந்துச்சுன்னா பிளஸ் சைன், ரெண்டுமே மைனஸ் ஆ இருந்துச்சுனாலும் மைனஸ் சைன், பிகாஸ் சேம் சைன்ல இருந்துச்சுன்னா பிளஸ் போடணும், டிஃபரன்ஸ் சைன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். சோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னால மைனஸ் போட்டிருக்கேன், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னால மைனஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா. சோ டிவைட்ல அதே மாதிரிதான், 8 4 2 சோ எல்லாமே 2 தான், ரெண்டுமே சேம் சைன் ஒரே சைன்ல இருந்துச்சு, ரெண்டுமே பிளஸ் ரெண்டுமே மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும், டிஃபரன்ஸ் சைன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும் ஓகேவா. புரிஞ்சுதுங்களா? சோ சைன் ரூல் முடிஞ்சு போச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சைன் ரூல், சோ அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஓகேங்களா. ரெண்டாவது டிரான்ஸ்போஸ் ஆர் ஸ்கொயர் ரூல், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு ஃபார்முலால கிவன் அப்ளை பண்ணி தேவையானதை மட்டும் கண்டுபிடிக்கணும். சோ அந்த தேவையானது மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு மத்ததெல்லாம் நம்ம இன்னொரு சைட்ல மூவ் பண்ணுவோம், ஈக்குவல்டுக்கு இன்னொரு சைட்ல மூவ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஆபரண்ட்ஸ ரைட் டு லெஃப்டும் லெஃப்ட் டு ரைட்டும் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூவ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்குவல்டுக்கு இருக்குன்னா ஒரு நம்பரை இந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இங்க இருந்து இங்கேயோ மூவ் பண்ணும் போது அதோட சைன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். சோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேவா. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அதுதான் வந்து நமக்கு டிரான்ஸ்போஸ் ஆர் ஸ்கொயர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிளஸ் நம்பரா இருந்துச்சுன்னா, ஒரு பிளஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் ஆகும், மைனஸா இருந்தா பிளஸ் ஆகும், மல்டிப்ளை டிவைட் ஆகும், டிவைடு மல்டிப்ளை ஆகும், ரூட் வந்து பவர் ஆகும், பவர் வந்து ரூட் ஆகும். இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ரூல். சோ ஒரு ஈக்குவல்டுக்கு லெப்ட் டு ரைட்டும் ரைட் டு லெப்டும் மூவ் பண்ணும் போது, ஒரு நம்பரை மூவ் பண்ணும் போது பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும், மல்டிப்ளை டிவைட் ஆகும், டிவைடு மல்டிப்ளை ஆகும், ரூட் வந்து பவர் ஆகும், பவர் வந்து ரூட் ஆகும் ஓகேங்களா. சோ இப்ப எக்ஸாம்பிள் பாக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் 2 = 4. இப்ப இங்க இருக்க பிளஸ் 2 வந்து நான் அந்த பக்கம் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணும் போது மைனஸ் 2 ஆயிடும். சோ அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் போட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, சப்ராக்ட் பண்ண டிஃபரெண்டா இருந்தா சப்ராக்ட் 2. சோ பிக்கஸ்ட் நம்பர் சைன். சோ அதுக்கப்புறம் இங்க இருக்க மைனஸ் 2, ஏன்னா எனக்கு ஏ மட்டும் தான் வேணும், எனக்கு ஏ தான் தெரியாது, ஏ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன், இந்த 2 நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மூவ் பண்றேன். சோ 2 வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணும் போது மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 2 ஆகும். சோ 4 + 2 வந்து எனக்கு 6. அதுக்கப்புறம் இங்க 2a அப்படின்னா 2 × a, சோ 2 × a, சோ 2 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, சோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டிவிஷன் ஆகும் ஓகேவா. சோ 4 / 2 வந்து எனக்கு 2. புரிஞ்சுதா? 4 / 2. சோ அதுக்கப்புறம் a / 2, இங்க 2 வந்து டிவைட்ல இருக்கு, சோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். சோ பிளஸ் வந்து -2 ஆயிடுச்சு, -2 வந்து +2 ஆயிடுச்சு, மல்டிப்ளைல இருக்க 2 வந்து டிவைட் ஆயிடுச்சு, டிவைட்ல இருக்க 2 வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. சோ 4 × 2 = 8. அதுக்கப்புறம் √x = 4. சோ எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும், சோ இந்த ரூட்டை வந்து நான் அந்த பக்கம் மூவ் பண்றேன். நான் இதை மூவ் பண்றேன்னா ரூட் அந்த பக்கம் மூவ் பண்றேன். சோ ரூட் இந்த பக்கம் வரும்போது பவர் ஆயிடும், பவர் வந்து இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா இங்க 2 இருக்குன்னு அர்த்தம். சோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் இல்ல அப்படின்னா 2 அர்த்தம். சோ இங்க இருக்க 2 வந்து √2 வந்து அந்த பக்கம் வந்துச்சுன்னா பவர் 2 ஆகும். 4 × 2 அப்படின்னா பவர் வந்து 4 வந்து 2 times போட்டு மல்டிப்ளை பண்ணும், 4 × 4. சோ 2 × 4 போட்டு மல்டிப்ளை பண்ணா 4 × 4 = 16. அதுக்கப்புறம் இங்க ஸ்கொயர்ல இருக்கு, எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும், இங்க இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா ரூட் ஆயிடும் ஓகேவா. சோ √4, ரூட் எப்படி எடுக்கிறது? சோ ஒரு நம்பர் வந்து ரூட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா 2 × 2 = 4 வந்து எப்படி எழுதலாம்னா நான் 2 × 2 தான் எழுதுவேன். சோ 2 இருந்துன்னா ரெண்டு நம்பருக்கு ரெண்டு நம்பரா குரூப் பண்ணிக்கணும். சோ ரூட்ல, ஏன்னா பிகாஸ் இங்க வந்து எனக்கு 2 ஓகேவா. சோ ரெண்டு நம்பரா குரூப் பண்ணிட்டு ரெண்டு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா அதுல ஒரு நம்பர் வெளியேற்றலாம், ரூட்ல இருந்து வெளியேற்றலாம். சோ ஆன்சர் வந்து 2. சோ புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப என்ன ஆயிருக்கு, பிளஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கு, -2 வந்து +2 ஆயிருக்கு, இன்டு மல்டிப்ளை 2 வந்து டிவைட் 2 ஆயிருக்கு, டிவைட் 2 வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு, ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயர் ஆயிருக்கு, ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆயிருக்கு. சோ புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் இல்லனா ஸ்கொயர் ரூல். சோ சைன் ரூல், ரெண்டாவது டிரான்ஸ்போஸ் இல்ல ஸ்கொயர் ரூல், இது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ், போர்ட் மாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலே அதுல வந்து லெட்டர்ஸ் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, VODMAS, போர்ட் மாஸ் ரூல். சோ இந்த ரூல் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. சோ ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன்ல
பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது, எதை ஃபர்ஸ்ட் பண்றது? ஒரே ஸ்டேட்மெண்ட், ஒரே லைன்ல நிறைய இருக்கு, மல்டிப்ளையும் இருக்கு, ஆடும் இருக்கு, டிவைடும் இருக்கு. அப்படின்னா நான் எதை ஃபர்ஸ்ட் பண்றது எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா இதுதான் ஆர்டர். சோ ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்னா பிராக்கெட் குள்ள இருக்கதான் பண்ணணும். சோ பி ஃபார் பிராக்கெட். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் குள்ள இருக்கணும், அது எந்த பிராக்கெட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் குள்ள இருக்க பண்ணணும். ஓ, ஓ ஃபார் ஆர்டர் இல்லைன்னா பவர், அதாவது ஸ்கொயர் இல்லைன்னா பவர், ஓகேங்களா? சாரி, ரூட் இல்லைன்னா பவர். சோ ஆர்டர்னா ரூட், சோ ஸ்கொயர் ரூட், அதாவது ரூட், ரூட்னா என்ன வேணாலும் ரூட், கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட், எதுனாலும் ஓகே, பவர். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ் தான் பண்ணணும், பிராக்கெட் குள்ள இருக்க நம்பரை பண்ணணும். ரெண்டாவது ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் இல்லைன்னா பவர், அதாவது ரூட் இல்லைன்னா பவர். மூணாவது டி ஃபார் டிவிஷன், டிவிஷன் பண்ணணும். நாலாவது எம் ஃபார் மல்டிபிளிகேஷன், மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் ஃபோ ஃபிஃப்த் வந்து அடிஷன், ஏ ஃபார் அடிஷன் பிளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் மைனஸ் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் ஆர்டர். ஸோ பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆர்டர் ஆர் பவர், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிபிளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு போர்ட் மாஸ் ரூலோட ஆர்டர். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். So first வந்து பாத்தீங்கன்னா 5 × 7 − 3. So first வந்து என்னது? bracket. B for bracket. So first order என்னது? bracket. So first bracket குள்ள இருக்க பண்ணோம் 7 − 3. So இப்ப சைன் ரூல் அப்ளை பண்ணுங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன். சோ 7 − 3 = 4. அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கோ அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல பிராக்கெட்டும் மல்டிப்ளையும் இருக்கு. ஸோ அடுத்த ஆர்டர் வந்து மல்டிப்ளை தான், ஓகேவா? ஸோ 5 × 4 வந்து 20. ஸோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது, இது 7 + 2 ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்? பிராக்கெட் இல்லை. ஸோ அடுத்த ஆர்டர் இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் எப்படி போடணும்னா 2 × 2, 2 வந்து 2 டைம்ஸ் போடணும், 2 × 2 = 4. ஸோ 7 + 4 வந்து எனக்கு 11. புரிஞ்சுதுங்களா? சோ 2 × 2, சோ 2 × 2 = 4. புரியுதா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இதுல நிறைய இருக்கு. சோ 9 + 12 / 3. சோ இப்ப இதுல பிராக்கெட்டும் இல்ல, எதுவுமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இப்ப 9 + 12 பண்ணுங்களேன், என்ன வரும்? 9 + 12 வந்து 21 + 3 வந்து 24. ஸோ ஆன்சர் வந்து 24 தப்பு, ஏன்னா 13 தான் ஆன்சர் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல போர்ட் மாஸ் கண்டிப்பா தேவைப்படும். இந்த இடத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்களே பண்ணிடுவீங்க. பட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கண்டிப்பா போர்ட் மாஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா 12 9 ஆட் பண்ணா என்ன வருது? 21. 21 ÷ 3 போட்டீங்கன்னா, சாரி பிளஸ் இல்ல, இது டிவைடட். 12 9 ஆட் பண்ணா 21. 21 ÷ 3 வந்து 7. ஸோ நீங்க 7 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பு, ஏன்னா எனக்கு ஆர்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிராக்கெட், ஆர்டர், டிவைடு, டிவைடுக்கு அடுத்த ப்ரையாரிட்டில தான் அடிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவைடு அடிஷன்ல எது ஃபர்ஸ்ட் வருது? டிவைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைடு தான் பண்ணணும். ஸோ 12 ÷ 3. ஸோ 12 ÷ 3 வந்து 3 × 4 = 12. ஸோ 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 9 + 4 வந்து 13. ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த சம்மோட ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்க, 7th சம் பாருங்க. ஸோ இங்க டிவைடும் இருக்கு, மல்டிப்ளை இருக்கு. ஸோ இப்போ எதை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் இருக்கு. ஸோ வந்து நீங்க ரைட் டு லெஃப்ட் தான் போகணும், ரைட் டு லெஃப்ட் தான் போகணும். ரைட் டு லெஃப்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை, அதுக்கப்புறம் தான் டிவைட் வரும், ஓகேவா? ஏன்னா ரைட் டு லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவைட் தான் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் தான் மல்டிப்ளை வருது. ஸோ டிவைடும் மல்டிப்ளையும் இருக்கும்போது ஸோ நீங்க ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். ஸோ 2 3 சார் என்ன வரும்? 6. ஸோ 6 போட்டுட்டு அதுக்கப்புறம் சாரி, இது வந்து ஆக்சுவலா டிவைட் இல்லை, இது வந்து பிளஸ் இங்க தப்பா இருக்கு. ஸோ இது டிவைட் இல்ல, பிளஸ். ஸோ அதனாலதான் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. ஸோ டிவைட் இல்ல, இது வந்து பிளஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், ஓகேவா? ஸோ அப்போ பிளஸ்ல எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? பிளஸ்ஸா மல்டிப்ளையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை, அதுக்கப்புறம் தான் பிளஸ். ஸோ 2 3 = 6, 2 3 = 6, அதுக்கப்புறம் 6 + 10 வந்து 16. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 10 + 2 = 12, 12 × 3 பண்ணீங்கன்னா 36 வரும். ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணினோம், அதுக்கப்புறம் தான் 10 ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மல்டிப்ளையும் பிளஸ்ஸும் இருக்கு. ஸோ 4 3 = 12 பண்ணினோம், ஏன்னா மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிளஸ் பண்ணணும். ஸோ 12 + 7 வந்து
மத்த நம்பர்ஸ் ரைட் சைட்ல மூவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம டிரான்ஸ்போஸ் ரூல் பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பிளஸ் மைனஸ் மிக்ஸ்டு ஆபரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு மெமரைஸ் வந்து மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரியணும். நான் வந்து ஆக்சுவலா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்ல இருக்கு, யூடியூப் வீடியோ லிங்க்ல இருக்கு. சோ அதை கூட நீங்க போய் பார்க்கலாம். எங்களோட வீடியோல மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் இன் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு, அதை கூட நீங்க போயிட்டு பாக்கலாம். சோ மெமரைஸ் த டேபிள் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும் நீங்க மல்டிபிளை மெமரைஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள்ல இருந்து 5 டேபிள் வரைக்கும் மனம் மெமரைஸ் பண்ணிட்டு, 10 டேபிளும் மெமரைஸ் பண்ணிட்டு, 6, 7, 8, 9 இந்த 4 டேபிள்ஸும் நீங்க உங்க ஹேண்ட் வச்சே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 1 to 5 படிக்கிறது ரொம்ப ஈஸி, 10 ரொம்ப ஈஸி. சோ 6, 7, 8, 9 டேபிளுக்கு ஈஸியா எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அதுல கூட போய் பாருங்க. சோ நெக்ஸ்ட், ஒரு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல நியூமரேட்டரும் டினாமினேட்டர், அதாவது மேல ஒரு நம்பர் இருக்கும், டிவைடுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கும். சோ ஒரு சிம்பிளிபிகேஷன்ல மேக்சிமம் அந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் எந்த அளவுக்கு காமன் ஃபேக்டர்ல கேன்சல் ஆகுமோ அந்த அளவுக்கு காமன் ஃபேக்டர்ல கேன்சல் பண்ணிக்கணும். சோ அப்பதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க ஸ்கொயர்ஸும் கியூப்ஸும்
நம்பரோட ஸ்கொயர்ஸ் அதாவது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்ஸ் அப்புறம் வந்து 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் இந்த கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கியூப் ரூட்டுக்கும் ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராஜடிஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து கண்டிப்பா அப்கமிங்ல இந்த வீடியோஸ் போடுவேன், ஸ்கொயர்ஸ்க்கும் கியூப்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டுக்கு ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் போடுவேன், போடும்போது நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த எல்லா ஸ்டெப்ஸும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸ்ல வந்து சம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் கான்செப்டும் ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து சிம்பிளிஃபை எப்படி பண்றது, இந்த ரூல் சைன் ரூலும் தென் டிரான்ஸ்போஸ் ரூலும் போர்ட்மாஸ் ரூலும் கரெக்டா தெரிஞ்சு இந்த சிம்பிளிபிகேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, என்ன வேணுமோ க்வெஸ்சன் ரெண்டு டைம் மூணு டைம் புரியலன்னா ரெண்டு டைம் மூணு டைம் ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்க. சோ கொடுத்துருக்கறத அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி என்ன வேணுமோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் ரூல் யூஸ் பண்ணி போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. சோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரியணும், டிவிஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு டேபிள்ஸ் தெரியும். சோ டேபிள்ஸ்க்கும் நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், 6 2 7 6 7 8 9 டேபிள்ஸ்க்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். சோ நம்ம கையை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் ஈஸியா எப்படி பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அந்த ட்ரிக்ஸ்க்கு நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் வேணாலும் ஈஸியா மேக்ஸ் வந்து சம்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கொடுத்துருக்கல இந்த சொல்யூஷன்ஸ் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து என்னோட பிளாக் ஸ்பாட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட போய் பார்க்கலாம். இந்த பிளாக் ஸ்பாட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அந்த பிளாக் ஸ்பாட். இந்த பிளாக் ஸ்பாட் போயிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய நோட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து இமீடியட்டா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டா இந்த வீடியோஸ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.